வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணாதிராவிட கட்சி இப்போதைக்கு எதுக்கு இயங்குதுன்னா அது வந்து தலைவர் தந்ததுதான். தலைவர் இல்லைன்னா இந்த அண்ணா திராவிட கட்சி இருக்காது. அவங்கதான் வேறு மாதிரி வந்து இந்த கட்சிய கொண்டு வந்து இந்த எடப்பாடி வரைக்கும் கொண்டு வந்ததுனா அது சும்மா கிடையாது. எல்லாமே தொண்டரை உருவாக்கி வச்சு இந்த கட்சி தொண்டருடைய கட்சி அப்படின்னு கொண்டு வந்தது நம்ம தலைவர் தான். நம்ம தலைவர் இல்லைன்னு இந்த கட்சி இருக்காது. கண்டிப்பா அவர்தான் வழி நடத்தி கொண்டு வந்து அந்த கட்சியை வளர்க்க எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு எவ்வளவு சுயகரியாகி உள்ள போயிருப்பாரு எல்லாமே இருக்கு. சும்மா கிடையாது கட்சியா சும்மா கிடையாது. என்ன ஒரு வேண்டுகோள்னா தயவு செய்து இந்த அண்ணாதிராவிட கட்சி தொண்டரை ஃபுல்லா கட்சியை விட்டு கொடுக்காம நம்ம காப்பாற்றணும். அதான் ஒரு வேண்டுகோள். சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ அண்ணே வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதீஷ் பாண்டியன். ஜெகதீஷ் பாண்டியன். ஜெகதீஷ் பாண்டியன். நீங்க தலைவர் மேல மிகப்பெரிய பற்றுதல் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஆமா எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி உங்களை தலைவர் சம்பந்தமா. அதாவது எங்க அப்பா பேர் பாஸ்கர். சரி. அவர் வந்து சின்ன பிள்ளையிலிருந்து புரட்சி தலைவர் மேல அதிகமாக பற்று உள்ளவர். சரி. அவரை தாண்டி நல்ல சேவை செய்யலாம் செய்வாரு. இப்ப வந்து 2021 அப்பா தலையிட்டாரு. சரிங்க சார். நானும் அப்பா தலைக்கும் போது தலைவர் மேல நல்ல பற்றுதான் இருந்தேன். அப்பா தவறினால அதை நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். தலைவர்னா அது தலைவர் பாட்டு சொல்லுவாங்க. சரி. மூன்று தேர் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னால் பேச்சு பேச்சு இருக்கும்பாங்க. ஆமா அது வந்து பொய் கிடையாது. சரி. அது முடிந்த பின்னால இப்ப மட்டும் கிடையாது. இந்த உலகம் அழிய வரைக்க புரட்சி தலைவர் வந்து பேச்சு இருக்கதா செய்யும். நிச்சயமா நிச்சயம். உங்களுக்கு வந்து தலைவர் எப்படி அறிமுகமானாரு? தலைவரை நீங்க எப்படி ரசிக்க ஆரம்பிச்சீங்க? தலைவரை ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்பா வந்து ஒன்றுனா சொல்லிகிட்டே இருப்பாரு. சரி. தலைவர் வந்து நல்லா செஞ்சாரு ஏழைகளுக்கு நல்லா செஞ்சாரு. அவன் அப்பா படம்லாம் இந்த காமிப்பாரு. சரி. தலைவர் ஏழை எப்படி என்ன என்ன செய்யாது ஏழைகளுக்கு கஷ்டப்படுறாங்க என்ன செய்வாரு சொல்லி சொல்லி என்னையே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து இப்போ அப்பாவோட இப்போ எனக்கு தான் இப்போ வரைக்கும் தலைவர் அதிகம். நான் ஆக்சுவலாக வந்து நான் அதிகம் ரசிக்கிறது. சரி சரி. ஆக்சுவலாக அதிகம் ரசிக்கிறது. ஆமாம் வயசு காரணமாக வந்து அது அப்படிதான் இருக்கும். ரசிக்கிறது ரசிக்கிறது. இப்போ என்னன்னா இப்ப தலைவர் மேல அதிகமான ஈடு வந்து நல்ல பட்சியா இருக்கு. இப்ப தூங்குனாலும் சரி எந்திரிச்சாலும் சரி நான் டிவி பார்த்தாலும் சரி எப்பயும் நான் டிவி பார்க்க பார்க்க மாட்டேன். இப்ப பார்த்தா நான் தலைவர் பாட்டு நான் பார்ப்பேன். எதையும் பார்க்க மாட்டேன். அவர் நினைச்ச படம் அவர் பாட்டு இப்ப நான் செல்ல பார்த்தாலுமே நான் தலைவர் என்ன ஏழைகளுக்கு என்ன செஞ்சாரு அவர் எப்படி பண்ணாரு அவர் என்ன பாட்டு அந்த மாதிரி தான் பார்ப்பேன். மற்ற பார்க்க மாட்டேன். முத முதல்ல பார்த்த தலைவர் படம் ரொம்ப ரசிச்சு பார்த்தது அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரசிச்சு பார்த்தோன்னா நம் நாடு சொல்லலாம். நம் நாடு நம் நாடு புதுமை குரல் எங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை. எதனால
அதனால தலைவர் வந்து இந்த பாட்டு நான் ஆணையிட்டாருல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா ஏழைகளுக்கு நல்லா கஷ்டப்பட்டு உதவி செய்யறது, தப்ப கட்டி கேட்கறது, ஆயுதத்து அந்த வாங்குறது படம்லாம் எனக்கு முகத்தை பார்த்தாலே போதும். அவங்க முகத்தை பார்த்தாலே போதும், படம்லாம் பார்க்க தேவை கிடையாது. எனக்கு முகத்தை பார்த்து எனக்கு நான் மட்டும் கிடையாது, இன்னும் எம்ஜிஆர் தொண்டையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முகத்து இப்போ வரைக்கும் அந்த கட்சி இருக்குன்னா எம்ஜிஆர் இப்போ நிலைக்குன்னா தொண்டைங்க இருக்க வரைக்கும் தலைவர் தலைவர் அந்த மூணு நேரத்தில் பேசியிருப்பாங்களா அதுவே அழியாது. உண்மைதான், உண்மைதான், உண்மை. நீங்க அடிக்கடி முணு முழுக்கிற பாட்டுனா என்னவான இருக்கும் தலைவர் பாட்டுல? படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது வந்து என்னன்னு? அந்த நெஞ்சமுண்டி நேர்மை இன்று ஓடு ராஜா, நல்லா கூட சொல்லலாம். அவர் பிடிக்காத படம்லாம் கிடையாது, சொல்லலாம் தேவையில்லை. அவர் பிடிக்காத படையே கிடையாது, சொல்லிக்கிட்டே போலாம். அது சொல்லல, நம்ம தலைவர் முகத்தை பார்த்தாலே அந்த படம் அதிகமாக கிடையாது. உட்காந்து அந்த படமா என்ன வந்துருக்கு? அது முகம் தான் நமக்கு முக்கியம். அது முகத்தை பார்த்தாலே போதும். சரி, தலைவருக்கு வந்து பொருத்தமான ஜோடினா உங்களோட விருப்பத்துல யாரு? எனக்கு அம்மா சரஜா தெய்வமா, சரஜா தெய்வம் அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. சரி, தலைவருக்கு அதிரடியான வில்லன்னா யாரு? வில்லனா நம்ம ரொம்ப நம்பியார் அவர் தான். நம்பியார் தான், அவர் தான். சரி சரி சரி. அதாவது நான் சொல்லணும்னா சொல்ல வார்த்தை கிடையாது. தலைவர் பற்றி சொல்லணும்னா தலைவர் வந்து இப்போ வந்து இந்த வக்கல அண்ணா திராவிட கட்சி இப்போ வரைக்கும் எதுக்கு இயங்குதுன்னா அது வந்து தலைவர் தந்தது தான். தலைவர் இல்லைன்னா இந்த அண்ணா திராவிட கட்சி இருக்காது. அவங்க தான் வேறு மாதிரி வந்து இந்த கட்சிய கொண்டு வந்து இந்த எடப்பாடி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது சும்மா கிடையாது. எல்லாமே தொண்டரை உருவாக்கி வச்சு இந்த கட்சி தொண்டருடைய கட்சி அப்படின்னு கொண்டு வந்தது நம்ம தலைவர் தான். நம்ம தலைவர் இல்லைன்னு சொல்லலை இந்த கட்சி இருக்காது. கண்டிப்பா அவர் தான் வழி நடத்தி கொண்டு வந்து அந்த கட்சியை வளர்க்க எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு சுயகரியாகி உள்ள போயிருப்பாரு, எல்லாமே இருக்கு. சும்மா கிடையாது கட்சியா, சும்மா கிடையாது. என்ன ஒரு வேண்டுகோள்னா தயவு செய்து இந்த அண்ணா திராவிட கட்சி தொண்டரை ஃபுல்லா கட்சியை விட்டு கொடுக்காம நம்ம காப்பாற்றணும். அதான் ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தயக்கமா இருக்கு, தொண்டர்களா வெளியே வரணும். அதான் நான் ஏன் அதாவது கட்சியில வந்து இப்ப இப்ப கட்சி வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வேணாம். நம்ம இப்ப தொண்டர்களா இப்ப எம்ஜிஆர் புரட்சி தலைவர், எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தொண்டர்களா வந்து இப்ப கீழே வெளியே தெரியாம இருக்காங்க. இப்ப உண்மைதான், உண்மைதான், வெளியே தெரியாம இருக்காங்க. அவங்க இப்ப இப்ப உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன இவங்க அந்த காலத்தால என்ன தெரியும் அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து ஆளுகளுக்கு எல்லாமே தெரியும். ஆமா, இந்தியா வந்தவரு என்ன பண்ணாரு என்ன அவங்க தெரியும். அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்தா சிக்கலே இந்த கட்சியை கரெக்டா வலியுறுத்தலாம். இது வந்து எடப்பாடியான கோரிக்கையாவே வைக்கிறீங்க? நல்ல விஷயம். புரட்சி தலைவர் தொண்டர்களை வெளியே எடுத்து கொண்டு வந்து அப்பதான் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியும். 2026 வந்து அந்த எடப்பாடி அவர் வந்து முதலமைச்சராக எங்களுக்கு ஆசைதான். ஆனா அதுக்கு வந்து எம்ஜிஆர் தொண்டைகளை வெளியே எடுக்கணும். சரியான வழியா இருக்கும், சரியான வழி எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவை பூர்த்தி செய்யணும். அப்பதான் நம்ம கட்சியை ஜெயிக்க முடியும். உண்மைதான், உண்மை. நீங்க இவ்வளவு பற்றுதலோட இருக்கிறீங்க, ஒரு ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். தலைவர் வந்து இப்ப உங்க முன்னாடி நீங்க முதல்ல தலைவரை பாத்திருக்கீங்களா? நான் பார்த்தே கிடையாது, சின்ன பிள்ளையில பாத்துருக்கீங்க? சின்ன பிள்ளையில பாத்துருக்கேன், 1983 பாத்துருக்கேன். சரி, நான் இப்ப சின்ன பையன் தான். இப்ப இந்த சிம்மத்தல் வழியா உலக தமிழ் மாநாடுக்கு வந்திருக்கும் போது பாத்துருக்கேன். வழியா போகும்போது நான் சின்ன பையன், 10 வயசு இருக்கிறேன். நான் இப்ப போகும்போது நான் சிவப்பா தான் பாத்துருக்கேன், தலைவர் சிவப்பா தான் பாத்துருக்கேன். என்ன பார்த்த கிடையாது, நான் பார்த்தேன் டிவில பார்ப்பேன், இல்ல நெஞ்சுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பாத்துருக்கேன் தலைவர். ஒருவேளை உங்க முன்னாடி இப்ப தோன்றுனா நீங்க வந்து தலைவர்கிட்ட என்ன கேட்பீங்க? தலைவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, தலைவரே இந்த ஆட்சியில இனி வரைகால ஆட்சியில வந்து நீங்களே இருங்க, சிஎம்மா இருங்க, தயவுசு மக்களுக்கு நீங்க இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு வந்து நாடு இந்த நாடு சுத்தமாகும். இந்த நாடு சுத்தமாகும், நாட்டு மக்கள் நலம் பெறுவாங்க, நாட்டு மக்கள் நலம் பெறுவாங்க. அவர் இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான்.
சரி நீங்க 1987 டிசம்பர் 24 தலைவர் அமரரான அன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் 1987 சரிங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா பேசுனீங்க இது உணர்ச்சி பூர்வமா கிடையாது இது வந்து நான் இப்ப என்ன கொள்கையில இனிமேல் அதாவது குழந்தைகளுக்கோ இனிமேல் குழந்தைகளுக்கு என் வாலிபர்களுக்கு வயசான அதாவது ஏசானவர்களுக்கு தலைவர்கள் அதிக பற்றி வந்து நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும் தலைவர் வந்து எப்படி மக்களுக்கு சேவை பண்ணாரு அதெல்லாம் நம்ம வருங்கால இளைஞர்கள் தெரிஞ்சு புரிஞ்சு ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுனீங்க நல்ல ஒரு கருத்துக்கள் அதாவது எந்த இடத்துலயுமே இதுல வந்து நீங்க பேசின எந்த விஷயத்திலயுமே சுயநலமோ இல்ல தற்புகழ்ச்சியோ எதுவுமே இல்லை இந்த சமுதாயம் சார்ந்த விஷயத்தான் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அதுவே உண்மையில நெகிழ்ச்சியா இருந்துச்சு வந்து இப்ப வெளியே வேலை பாக்கறேன்னா வெளியே வெளியூர்ல பாத்துட்டு இருக்கோம் வெளியே பாக்கறேன்னா இப்ப வெளியே மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க அதாவது இப்ப சோசியல்ல என்ன செய்யறாங்க வெளியே பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம தனிப்பட்டு வந்து செய்ய முடியாது உண்மைதான் நம்ம சாதாரண தொண்டன் தான் நம்ம இப்ப நம்ம தொண்டனுக்கு இப்ப கட்சியில இருந்து ஒரு பொறுப்பு தந்தாலுமே அதை வெளிப்படுத்த முடியாது நமக்கு மேல ஆள் இருக்காங்க புரிஞ்சா இப்ப அவங்க ஒன்றும் செய்ய முடியாது இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப என்னன்னா மக்கள் நல்லா இருக்கணும் நாடு வந்து நல்லா இருக்கணும் அதுக்கு ஒண்ணுன்னா அதுக்கு புரட்சி தலைவர் மாதிரி வந்து யாராச்சும் செஞ்சா நல்லது செஞ்சாதான் செய்ய முடியும் ஏன்னா புரட்சி தலைவர் வந்தாதான் நல்லது பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப உள்ள ஐயா எடப்பாடி இருக்காது நல்லா வேலை பார்க்காது நல்லா நாடை வந்து கொண்டு வந்துருக்காரு தயவு செய்து ஒரு சின்ன கோரிக்கை அவர்கிட்ட நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீங்க விட்டு கொடுக்காம மக்களையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் காப்பாற்றணும் தலைவரோட கொள்கைகளை வெளியில கொண்டு வரணும் தலைவரோட பக்தர்களை வெளியில அடையாளப்படுத்தணும் தொண்டைகளை வெளியே கொண்டு வந்து அடையா வெளியே காட்டிங்க ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்ப அதாவது தலைவர் இப்ப உச்சா வண்டி ஓட்டுறாங்கன்னா அப்ப உச்சா வண்டி ஓட்டிட்டே இருக்கணுமா ஜேசிபி ஓட்டாங்க ஓட்டிட்டே இருக்கணுமா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இல்லையா நம்ம தலைவர் வேலை பார்த்துருக்கோம் தலைவர் பற்றி இருந்துருக்கோம் இப்ப அவங்கதான் புலம்புறாங்க இப்ப உண்மைதான் எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்க தலைவர் தொண்டையை ஒதுக்கி வைக்கிறீங்க இப்ப கூட அதுல நான் வெளியே அடிங்க கண்டிப்பா அடிங்க வெளியே வந்தாதான் தெரியும் உண்மைதான் சரிங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே நல்ல அருமையான கருத்து சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணே இப்ப
இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?